வாழ்க்கைன்றது சுவாரஸ்யா ஜாலியா எடுத்துக்கணும். கொஞ்ச நாள் தானே இருக்க போறோம். ஓஷோ சொல்லுவாரு, லைஃப் இஸ் தி ஃபெஸ்டிவல், செலிபிரேட்டிங், வாழ்க்கையை கொண்டாடுங்கள். புத்தர் சொன்னார், ஒவ்வொரு வினாடியும் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். நம்ம இல்ல, சில பேர்லாம் சார் வாழ்க்கையில திட்டம் போடலாம், வேற விஷயம். ஆனா எல்லாத்துக்குமே திட்டம் போடக்கூடாது சார். 8-12 குளிக்க போலாம், ஐயோ அதெல்லாம் ரொம்ப போர். அண்ட குடிகார வாழ்க்கைய வேஸ்ட் ஆகிட்டான், வேலைக்கு போறது இல்லை, குடிப்பான், பிளாட் படத்துல படுத்துன்னு இருப்பான். அண்ணன் தம்பி அவன் கூட பிறந்தவன், கஷ்டப்பட்டு அவனே முன்னுக்கு வந்து படிச்சு பட்டம் பெற்று தொழிலதிபர் ஆயிட்டான். அண்ணன் கிட்ட போய் ரிப்போர்ட்டர் கேக்குறான், நீ இப்படி குடிச்சு நாசமா போயிருக்கிய, யார் காரணம்னு. அண்ணன் சொன்னான், எங்க அப்பா அப்படின்னா. ஏன்னா ஆமா, அந்த ஆளு வேலைக்கு போக மாட்டான், குடிப்பான், எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார், சம்பளத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டார், எங்களுக்கெல்லாம் சரியாக சாதம் போடாதவர். அவரை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். யார்? அண்ணன். அதே ரிப்போர்ட்டர் தம்பிக்கிட்ட போனான், நீங்கள் தொழிலதிபராக சாதாரண நிலையிலேருந்து தொழிலதிபராக வந்தீங்களே, யாரை பார்த்து ரோல் மாடல் யாருன்னா. தம்பி சொன்னான், எங்கள் அப்பா அப்படின்னா. ரிப்போர்ட் குழம்பிட்டான், ஏன்னா அப்பா குடிகார. அவனை பார்த்து குடிகாரனானா அண்ணன். இவன் தொழிலதிபர் உருப்பட்டிருக்கான், இவனும் அப்பான்றானே. இவன் சொன்னா, நான் இந்த நிலைக்கு வந்தது காரணம் எங்க அப்பா. ஏன்னா ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் இருக்க கூடாதோ அதை என் அப்பாவிடம் காத்தேன். எங்க அப்பா மாதிரி வாழ்க்கையில எந்த விதத்திலும் நடக்க கூடாதுன்னு நினைச்சு மாறி நடந்தேன். நான் ஒரு நிகழ்வு தான், ஆனால் நாம் கற்கிற பாடம். நிறைய பேருக்கு வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்க தெரியலைங்க, அதான் பிரச்சனை. அதனாலதான் துன்பப்படுகிறோம். வாழ்க்கைன்றது சுவாரஸ்யம் சார், ஜாலியாக எடுத்துக்கணும். கொஞ்ச நாள் தானே இருக்க போகிறோம். ஓஷோ சொல்லுவாரு, லைஃப் இஸ் தி ஃபெஸ்டிவல், செலிபிரேட்டிங், வாழ்க்கையை கொண்டாடுங்கள். புத்தர் சொன்னார், ஒவ்வொரு வினாடியும் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். நம்ம இல்லை, சில பேர்லாம் சார் வாழ்க்கையில திட்டம் போடலாம், வேற விஷயம். ஆனால் எல்லாத்துக்குமே திட்டம் போடக்கூடாது சார். 8-12 குளிக்க போகலாம், ஐயோ அதெல்லாம் ரொம்ப போர். சில பேர் பார்த்துக்கிறீங்களா, எனக்கு அவங்களெல்லாம் பார்த்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் ஏன் இப்படி இருக்காங்கன்னு அவங்கள பார்த்தா கவலையாக இருக்கும். ஊருக்கு போனோம்னா 2 மாதத்துக்கு முன்னாலே டிக்கெட் புக் பண்ணுவா பல சார், 2 மாதத்துக்கு முன்னாலேயே. அந்த ரயில்வே சொல்லியிருக்கல, 60 நாளைக்கு முன்னால் பண்ணலான்னு உடனே போட்டுவோம். இந்த ரயில்வேல டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன சீட்டு ப்ரிஃபரன்ஸ் கேட்டாலும் சரி, அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க சிஸ்டம், அதுக்கு மேலே தான் பண்ணோம். இவன் போடுவான் 3rd AC மிடில் பர்த் வந்துடும். 2 மாதத்துக்கு முன்னால் போட்டிருக்கான். ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு அவருக்கு முன்னாலேயே ஸ்டேஷனுக்கு போயிடுவாப்ல, அந்த புறப்படுற ட்ரெயின் பிளாட்ஃபார்த்து கூட வந்துருக்காரு, ஏறிடுவோம். ஏறின ஒன்றுங்க 9:30 மணிக்கு ட்ரெயின், ஏறின ஒன்றே அந்த மிடில் பர்த்தை போட்டுருவோம், போட்டு பெட்ஷீட் எல்லாம் போட்டு ஏறிடுவோம். அந்த கீழே லோயர் பர்த்தில் இருக்கிறவன் வந்தான்னா மூணு மாதிரி உயர்ந்துருக்கணும். நம்மளுக்கெல்லாம் 9:30 மணிக்கு தான் ஈவினிங்க, ட்ரெயின் உள்ள ஏறி டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தூங்கலாம்னு பார்த்தா இந்த பத்து நிற்பான். பேசன் பிரிட்ஜ் தாண்டி இருக்காது சார், லைட் ஆஃப் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்தவன் நாட்டம், லைட் ஆஃப் பண்ணிடலாமா, லைட் ஆஃப் பண்ணிடலாமா, எதுக்குடா? இதுவா டிராவல்? சுவாரஸ்யம் இருக்கணும் சார். சில பேர் பார்த்துருக்கேன் சார், நான் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு சும்மா ஒரு பேக்கை போட்டுக்கின்னு அனாவசியமாக வந்து ஓப்பன் டிக்கெட் வாங்கி நேராக உள்ளே வருவோம். நேராக அந்த வண்டி போடுறதுக்கு முன்னாடி டிடிஆர் இருப்பார்ல, அவர்கிட்ட போவாங்க. நீங்கள் இப்போ வண்டி போடுறதுக்கு முன்னால் இந்த பிளாட்ஃபார்மில் டிடிஆர் நிற்கும் போது பார்த்துக்கிறீங்களா, ஒரு 20 பேர் அவன் அந்த ஆளோட கோட்டை பூச்சி இழுத்துன்னு பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவான். இந்த நூலாசிரியர்கள்லாம் போனாங்கன்னா, ஐயா ராஜமோதி ஐயா மாதிரி போனால் இப்போ நிறைய சிறுகதை கிடைக்கும் உங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் நான் போய் சொல்லுவான் பாருங்க, இன்டர்வியூக்கு போகிறேன்னு வானுங்க, அம்மா கூடம் சரியில்லைன்னு வானுங்க, எக்ஸாம் எழுதணும் அப்படின்னுவான். ஒவ்வொருத்தன் சுவாரஸ்யம் வேணும். ஒருத்தன் மட்டும் பாருங்க நேராக போவான், அந்த அமைச்சு ஓப்பன் டிக்கெட் வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு மேலே ஒரு 100 ரூபாய் வச்சு சார் 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 சார்னுவான். அப்படி டிடி வாப்பார் 64ல போய் பாருங்க, முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை சுவாரஸ்யம் சார். அவன் 64க்கு போயிட்டு திரும்பி கீழே வந்துடுவான்,
சார் அது டிடியாது நீ போய் பாடியா நான் நின்று காமிக்கிறது காமிச்சாச்சு இல்ல சார் இவன் போய் ஓபன் டிக்கெட் வாங்கிட்டு வந்தவன் சார் டிடிஆர் அவரோட பத்துல படுத்துனுக்கிறான் உண்மையிலேயே ரிசர்வ் பண்ணவன் இருக்கான்ல அவன்தான் இவனை பொறாமையா பார்த்துட்டு போவான் ஏதோ விஐபி போல இருக்கு டிடிஆர் பத்துலயே படுத்துன்னு வர்றாங்க வாழ்க்கைய சுவாரஸ்யமா ஆக்கணும் போர் அடிக்க கூடாது எல்லாத்துலயுமே அப்படிதான் சார் எதுவா இருந்தாலும் சரி சுவாரஸ்யம் இருக்கணும் சிலர் எல்லாத்துக்குமே சார் ஒண்ணு இல்லை நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த ஓசியில கிடைக்கிற கேளுன்னு இல்ல நாள் அதை வச்சுட்டு அதில் வந்து எவ்வளோ சார் ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைய நாள்னு அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கலாமா சார் இன்னைக்கு காலையிலேயே போட்டான் டேட்டுக்கு எனக்கு டைம் சரியில்லை ஏய் நான் கூட அதை படிப்பேன் சார் படிப்பேன் யோக நாள் அப்படின்னு இருக்கோம் அப்பா அப்படின்னு போய் சில நாள் சிக்கல் உண்டாகும்னு போட்டிருக்கோம் அன்னைக்கு பாரதியார் நினச்சிப்பேன் ஜோதிடம் இகழ் இதெல்லாம் போய் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவேன் அவ்வளோதான் நம்ம மனசு தான் சார் ஒண்ணும் இல்ல துன்பம் வரக்கூடாது வள்ளுவன் சொல்றான் பாருங்க என்ன அற்புதமா யாதனின் யாதனின் நீங்கியார் நோதல் அதனின் அதனின் இல்ல முஞ்சு போச்சு எல்லாத்து மேல ஆசை வைக்காத விடு சில பேர் கேள்வி கேட்டே சாவடிப்பான் மத்தவங்க பேச்ச சீரியஸா எடுத்துக்கிட்டே விட்டுணும் சார் எஸ்பெஷலி ஒய்ஃப் அவங்க கவலையே வேற நம்ம லெவல்ல எல்லாம் இல்லை சார் திடீர்னு பார்க்குறேன் அன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஜினி சார் வரலன்னு சொல்லிட்டாரு ஃபைனலாக சொன்னார் நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து எதிர்பார்த்துருந்தேன் சோகமாக உட்காந்துக்கிறேன் என் சோகம் வேற என் ஒய்ஃப் அப்போ தான் வந்து எங்கள் மாவு உயரமாகவே ஆகலைன்னா அப்படின்னு என்னது மாவு உயரமாகலைன்னா அதுக்கு அவர் சொல்கிற அர்த்தம் என்னன்னா மாவு அரைச்சி போட்டால் அடுத்த நாள் புளிச்சு ஹைட் ஆகுமா அன்னைக்கு ஹைட் ஆகலையா அது அவளுக்கு கவலை நான் சொன்னேன் 50 வயசுல நானே உயரமாகல உனக்கு அதை பத்தி கவலை இல்லை மாவு உயரமாகல எதை எதுக்கு கவலைப்படுறதுன்னு இல்லை சார் சில பேர் கேள்வி கேட்டு நாசம் பண்ணுவான் நிறைய பேர் அதுக்கே சுத்தினிருக்கான் ஒன்று மட்டும் நிச்சயம் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு துன்பமே வராது மற்றவங்க பேச்சுக்கு காது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு நாளும் துன்பம் தான் ஏன்னா சார் ஒருத்தன் நினைச்சானா இன்னைக்கு உங்களை பேஷண்டா மாத்திர முடியும் சார் பேசிய திருமுனைக்கு ஸ்கூட்டர்ல ஃப்ரெஷ்ஷா தான் ஃப்ரெண்டு நிக்கிறான் சார் எப்படி நல்லா இருக்கேன் இல்லையே நான் நல்லா இருக்கேன்னு நான் சொல்றேன் இல்லையே டேய் நல்லா சொன்ன நம்பிடுவேன் கிடைச்சிருக்க கண்ணு கீழே கருப்பு வந்துடுச்சு கண்ணன் டொப்பு போயிடுச்சு சார் பாருங்க சார் இவ்வளவும் சொல்ல சொல்ல எனக்கு லைட்டா ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு முடி கூட கொட்டா மாதிரிக்குதுன்னா முடிஞ்சு போச்சு அதாவது என்ன ஏதாவது நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணாம போறது இல்லைன்னு முடிவோடு இருக்கிறான் சார் என்ன பண்ணுவீங்க அடுத்தது கேட்டான் சுகருக்கா இல்ல பிபி இல்ல வயசு 52 வரும் எனக்கு வந்திருக்கேன் நீ நானும் ஒரே வயசு இவன் என்னங்க பண்ண முடியும் சில பேர் இருக்கான் சார் சார் நானே கொரோனா தடுப்பூசி 2வது தடுப்பூசி போட்டுக்கிட்டு காலையில போட்டேன் ஈவினிங் வெளியில வரேன் பக்கத்து வீட்டுக்காரு என்ன கேட்டாரு என்ன ஊசி போட்டீங்க போல இருக்கு 2வது தடுப்பூசி போட்டேன் சார் என்ன ரொம்ப பிரைடா சொன்னேன் 2வது தடுப்பூசி முடிஞ்சு வச்சுருக்கேன் அவங்க தான் ஜுரம் வந்ததா ஏ ஜுரம் வரல எனக்கு ஜுரம் வரல ஜுரம் வரலையே என்ன அவன் சொல்றான் சார் ஜுரம் வரணுமே தடுப்பூசி போட்டால் ஜுரம் வரணும் இல்லைங்க வரலங்க என்ன அப்போ ஏதாவது டூப்ளிகேட் ஊசியாக இருக்கணும் இப்போ வருதான் ஏதோ ஒன்று சார் பயந்துட்டேங்க அது ரெஜிஸ்டர் போய் எல்லாம் போயிடுச்சு ஜுரம் வரலன்னா அது இப்போ டூப்ளிகேட் ஊசின்ட்டான் எனக்கு ஜுரம் வரல நீங்கள் நம்புவீங்களா ஃபஸ்ட்டு டைம் வாழ்க்கையிலே ஜுரம் வரணும்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கினேன் பயமா இருக்கு எதுக்கு எடுத்தாலும் டெய்லி நம்ம கோயிலுக்கு போறது கொடுங்க டெய்லி கோயிலுக்கு போனா கூட பயமா இருக்குங்க அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்ன டெய்லி கோயிலுக்கு வர ஏதோ பிரச்சனையா அப்படின்னா அந்த பிரச்சனை நல்லா கோயிலுக்கு வரணும்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறேன் நான் சொன்ன அப்படி இல்லை நான் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு வருவேன் டெய் டெய்லியெல்லாம் கோயிலுக்கு வராது அப்படின்னா ஏண்டா அப்படின்னா இப்பெல்லாம் கோயிலில் சிசிடிவி வச்சிருக்கானுங்க சார் அதனால எனக்கு என்னடான இல்லடா
கோயில திடீர்னு ஏதாவது காணாது போச்சுன்னா சிசிடிவில நீ டெய்லி வர்றது தெரிஞ்சு என் கோயிலுக்கு கும்பிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அங்கிலிருந்து கோயிலுக்கு போனா வாசல்ல இருந்தே கும்பிட்டுட்டு ஓடிடுறேன்.